தீப ஒளி திருநாள், தீயவர்களை தீக்கு இரையாக்கிய நன்னாள். எண்ணெய் தேய்ப்பு குளிகள், பட்டாசு, பலகாரம், புத்தாடை, கரிச்சோறு என்று அமர்க்களப்படுத்தும் அற்புத நாள் இது. பண்டிகைகள் பல கொண்ட நம் திருநாட்டில் இந்த தீபாவளிக்கு பல கதைகள் சொன்னாலும் எல்லா கதையின் முடிவிலும் சந்தோஷமே எஞ்சி நிற்கும், குடும்ப பாசமே மிஞ்சி நிற்கும். நம் அனைவருக்குமே சிறு வயதில் நாம் குடும்பத்தோடு குதூகூலமாய் கொண்டாடிய அந்த தீபாவளி அவ்வப்போது வந்து முகம் காட்டி புன்னகைத்து நம்மை நம் நினைவலைகளை சிறு வயதுக்கு கூட்டிச் செல்லும். அப்படி ஒரு தீபாவளி எனக்கும் உண்டு. அந்த நினைவுகள் எப்போது நினைத்தாலும் மனக்கும் சென்று, எப்போது வரும் எப்போது வரும் என்று ஏங்கி தவிக்கும் மனசு. ஒரு மாதத்திற்கு முன்பே இன்னும் 30 நாள், இன்னும் 29 நாள் என்று ஒவ்வொரு நாளாய் கழித்து எண்ணுகிற சுகமே தனி. பக்கத்து வீட்டில் வெடித்து சிதறும் பட்டாசு பேப்பரில் பாதி அளவாவது வேண்டும் எங்கள் வீட்டில் வாசலில் என காசு சேர்த்து சேர்த்து பாய்கடையில் பார்த்து பார்த்து வாங்கிய பட்டாசுகள், வழக்காடி வாய்தா வாங்கி பாதி கடனில் வாங்கிய துணிமணிகள், ஒரு வழியாய் தையல்காரரை அடையும் போது கடைசி நேரத்தில் கொடுத்தால் எப்படி, முணுமுணுப்பில் வழியாய் ஒரு முட்டுக்கட்டை தையல்காரரின் வடிவில். எப்போதும் தச்சு கொடுக்கிற நீங்களே இப்படி சொன்னா எப்படி என வாடிக்கையாய் பேசும் வரிகளையே வேடிக்கையாய் பேசியதால் கிடைத்த வெற்றி. சரி சரி, தைத்து தருகிறேன் என்ற தையல்காரர் தெய்வமாய் தெரிவார். ஒப்புக்கொண்டதுமே சட்டையை தைத்து கொடுத்தது போல் மாட்டிக்கொண்டு கூத்தாடும் மனசு. தீபாவளி முதல் நாள் இரவு கடைக்கும் வீட்டுக்கும் வீட்டுக்கும் கடைக்கும் குறைந்தது 3 முறையாவது கிரிவலம் வந்ததன் பலன் சாமி அறைகள், எங்கள் புத்தாடைகள் சதவிகிதத்தில் சற்று சறுக்கி இருந்தாலும் சமவிகிதத்தில் பங்கெடுக்கும் படைகள் இலையில் அத்தனை பலகாரங்களும். அக்மார்க் நெய் ஒழுகாத பலகாரமாக இருந்தாலும் அம்மாவின் அன்பொழுகும் அத்தனை பலகாரத்திலும். 1/2 கிலோ கறியாவது கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி குட்டியப்பா தம்பி சேட்டு கறி கடைக்கு மூச்சடைக்க ஓடி வந்து கால்கடுக்க காத்து நின்று வாங்கிய ஆட்டுக்கறி. பூஜை அறையில் பலகாரம், புது துணி, பட்டாசு அத்தனையும் வைத்து படையலிட்டு கிழக்கு பார்த்து உட்கார வச்சு முன்னாடி 3 சொட்டு எண்ணெயை 3 இடத்துல வச்சு 3ஐயும் ஒன்றாக்கி தேய்த்து எடுத்து எம்மக்களை காப்பாற்று தெய்வமேன்னு சொல்லி உச்சந்தலையில் வச்சு தேய்ச்சி விட உண்டாகிற சுகம். எத்தனை பிறவி எடுத்தாலும் ஏங்குகிற ஒரு நேரம் அந்த நேரம் மட்டுமே. அந்த சுகத்தை வார்த்தைகளை அவ்வளவு எளிதாய் சொல்லிவிட முடியாது. அவ்வளவு சுலபமாய் அந்த நினைவுகளை ஒருபோதும் தள்ளிவிட முடியாது. வெது வெதுப்பான வெந்நீரில் அரப்பு வச்சு அம்மா குளிப்பாட்டுகிற போது எம் மனசு வெடிக்க போகிற பட்டாசு, கட்டிக்க போகிற புது துணி, வைத்த முட்டிக்க போகிற பலகாரம், அதுக்கப்புறமும் கொட்டிக்க போகிற கறிச்சோறு தட்டி கழிக்க முடியாதபடி சந்தோஷத்தில் நான். இத்தனையும் நம் வீட்டில் எப்படி சாத்தியம்? சின்னதாய் கூட சிந்திக்க தெரியாத வயசு. அனைவரும் குளிச்சு முடிச்சு குதுகலித்து ஆடை அணிந்து லட்சுமி பட்டாசை பயத்தோடு வெடிச்சிட்டு அப்பா, அக்கா, அண்ணன், தங்க, நான் அனைவரும் ஒன்றா உட்காந்து பலகாரம் சாப்பிடையில் பரிமாறிய அம்மாவின் காதுகளை கவனித்த போது அம்மாவின் இருபக்க காதுகளையும் அழகுபடுத்திய அரைப்பவன் தோடுகளுக்கு பதில் அவ்விரு காதுகளின் துளைகளிலும் இரு சிறு ஈக்குச்சிகள். அந்நாளில் புரியவில்லை, பின்னாளில் புரிந்தது. கந்து வட்டிக்காரன் கல்லாப்பட்டியில் சிறப்பட்டு யார் வந்து மீட்பார் என்று கவலையுடன் காத்திருந்தது அம்மாவின் தோடுகள். புன்னகையை அடகு வைத்து எங்களுக்கு புன்னகையை அள்ளி கொடுத்த அந்த தெய்வங்களோடு கொண்டாடிய தீபாவளியை எப்போது நினைச்சாலும் சுகம், அப்பப்போ நினைச்சி அழும் என் அகம்.